வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ எதாச்சும் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ரீஓப்பன் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட்டை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டோம், இந்த மாதிரி மீட்டிங் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிரும். அதுவும் முக்கியமாக வந்து செப்டம்பர் 1 ஸ்கூல் தரப்பாங்களா இல்லையான்ற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமாக 9th, 10th, 11th, 12th தான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 தரக்கிற மாதிரி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஷிஃப்ட் வைஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அதை வந்து நாங்கள் முதல்வர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஃபைனல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஆகஸ்ட் 20 வந்து உங்களுக்கு ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தெரியும். எப்படி வந்து ஸ்கூல் இருக்குமா செப்டம்பர் 1 இல்லையான்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து எப்படி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம முதல்வர் வந்து மருத்துவர்கள் கிட்ட கருத்து கேட்டு, அது மட்டும் இல்லாமல் சில பெற்றோர்கள்கிட்டயே கருத்து கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை டிசைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, மற்ற மாநிலங்களில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்காங்க, ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா வந்து மாணவர்களுக்கு எந்த ஒரு தீங்கு ஏற்படுதான்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான், கருத்தில் கொண்டு தான் கண்டிப்பாக நம்ம மாணவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத மாதிரி மாணவர்களை நலன் கருதி தான் கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து எல்லாருக்குமே கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து ரெடியூஸ்டு சிலபஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதக்கூடிய 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ரெடியூஸ்டு சிலபஸ் தான் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட பேட்டர்ன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, அது உங்கள் ஸ்கூலில் கேட்டிங்கனாலே கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங்கும் கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும்ன்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவோட சிச்சுவேஷன் வந்து க்ளீனாக ஆச்சுனால் மட்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. கொரோனாவோட சிச்சுவேஷன் வந்து மாணவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு நிலைமையை வரும்போது மட்டும்தான் வந்து கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. ஏன்னா மாணவர்களுக்கு ஒரு நலன் கருதி அவங்க மனநலமும் சரி உடல் நலமும் சரி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இது வரைக்கும் வந்து எல்லா விஷயங்களும் செய்துட்டு வராங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் சூப்பராக வந்து லாக்டவுன் போட்டு எல்லா ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி வந்து லாக்டவுன் வந்து முடிவெடுக்கிறது. அடுத்த லாக்டவுனில் வந்து எப்படி தளர்வுகள்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 19ஆம் தேதி 20ஆம் தேதியில் ஒரு ஆலோசனை பண்ணும்போது இந்த பள்ளிகளையும் சேர்த்து வந்து பள்ளி கல்லூரிகளையும் சேர்த்து ஆலோசனை பண்ணுவாருன்ற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. இப்போ 20ஆம் தேதி வந்து பள்ளிகளையும் கல்லூரிகளையும் சேர்த்து ஆலோசனை பண்ணும்போது எப்படி செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறப்பாங்களா இல்லையான்றதை வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்க போது அந்த அப்டேட்டை தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்டாக இருக்கும் கண்டிப்பாக மாணவர்கள். அதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்களே எப்போ வந்து ஸ்கூல் திறப்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வந்து ஸ்கூல் திறப்பாங்கன்ற விஷயம் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கூல் திறந்தால் நல்லாயிருக்குமா இல்லை வந்து இதே மாதிரி ஆன்லைனில் போனாலே நல்லாயிருக்குமான்ற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் கேட்ட மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நேரடி வகுப்பில் போனால் தான் நல்லா புரியும், எங்களுக்கு வீட்டிலேருந்தே ரொம்ப நாள் போர் அடிச்சு போச்சு, ஒரு 2 மாதம் லீவ்னால் என்ஜாய் பண்ணலாம், லீவே 1.5 வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கே என்ஜாய் பண்ணுறது, லீவே வந்து போர் அடிச்சு போச்சுன்ற மாதிரிலாம் நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு நீங்களும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா, இதுக்கப்புறம் ஸ்கூல் சம்மந்தமாக காலேஜ் சம்மந்தமாக இருக்கட்டும் எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்களும் ஈஸியாக அப்டேட்ஸை பார்த்தாலும் எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணலனா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வந்துடும் கண்டிப்பாகவே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்போம். உங்களோட சப்போர்ட்டோட கண்டிப்பாக வந்து இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ தேவைப்படும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.